ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே எல்லாரும் வேகமா ஓடி வந்து தோல்ல உட்கார வச்சு ஆடி பாடி முன்னாடி கேட்கறாங்க. கோச்சுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இவ்வளவு பெரிய தர்மசாலி, நம்ம மானத்தை காப்பாத்துக்காங்க, இவனையோ உங்களால ஒழிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப ஷெல்லா ஃபீல் பண்ணிட்டு இவன் கிட்ட வர, இவன் கிட்ட வந்து தட்டி கொடுக்குற. தட்டி கொடுக்கும் போது ஒண்ணுமே சொல்லாம ஓரமா போய் உட்கார்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்க, ரதி கேட்கிறார், சாரி மாஸ்டர், மன்னிச்சுக்கோ, இவ்வளவு பெரிய தர்மசாலி தெரியாம நான் உன்னை தட்டி கழிச்சுட்டேன் சொன்னான். இப்பையும் திமுகவோ யாருக்காகவோ நான் விளையாடுற சார், இந்த உலகமே என்ன ஒதுக்கு நம்ப, இந்த உலகமே இந்த காலத்து நம்ப, ஒரே ஒருத்தர் சொல்ற, நீ நல்லா விளையாடுவ, நீ நல்லா ஜெயிப்பன்னு சொல்ற எங்க அப்பா. எங்க அப்பாவுக்காக தான் அந்த கிரவுண்டில் இறங்க, எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பார்வை கிடையாது. இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டார். உயிரோடு இருக்கும்போது மார்க்கம் இல்லாதவையே என்று தட்டி கொடுத்தவர் அவர் வார்த்தையை உண்மையாக்குங்கிறதுக்காக தான் நான் கிரவுண்டில் இறங்கி விளையாண்டேன்னு சொன்னார். அப்பாவுக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்றேன். உனக்குள்ள இருக்கிற